ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ எங்கே இருக்கிறோம் அப்படின்னு சொன்னோம்னா, அபுதாபியில் இருக்கக்கூடிய அல் வத்பா அப்படிங்கிற ஏரியாவில் இருக்கக்கூடிய ஒரு சால்ட் லேக்கில் தான் நம்ம இருக்கோம். அதாவது உப்பு படிந்து இருக்கக்கூடிய ஒரு நதிக்கரையோடு இருந்திருக்கோம். பார்க்குறதுக்கு ரொம்ப பிரமிப்பாக அழகாக, எங்கே பார்த்தாலும் அப்படி வெள்ளை வெள்ளேன்னு பனிமலைகள் மாதிரி குமிஞ்சிருக்கக்கூடிய இந்த சால்ட் லேக்கில் தான் நம்ம இருக்கிறோம். இந்த சால்ட் லேக் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னோம்னா, அலைன் டு அபுதாபி ரோட்டில் வத்பா அப்படிங்கிற ஏரியாவில் இருக்குது. இந்த வத்பாவுக்கு எப்படி நம்ம போகலாம் அப்படின்னு சொன்னோம்னா, E60 அல்லனா E30 அப்படிங்கிற ரூட்டில் நம்ம எடுத்து வந்தோம்னு சொன்னோம்னா, இந்த லேக்குக்கு நம்ம போகலாம். பார்க்குறதுக்கு ஒரு பிரமிப்பான, அழகான, ஒரு அமைதியான ஏரியான்னு சொல்லலாம். இங்கே நிறையா பேர் விசிட் பண்ணுறாங்க. ஃபேமிலிகள் வந்து பார்க்குறதுக்கு ஒரு சிறப்பான ஏரியா. இந்த இடத்துல வந்து ஒரு ஈவினிங் வந்துட்டு நம்ம வந்து பார்பிக்யூ செஞ்சு சாப்பிட்டுட்டு இந்த இடத்துல ஒரு ஈவினிங்கை ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஃபண்டாஸ்டிக்கான ஏரியா அப்படின்னு சொன்னோம்னா, இந்த வத்பா லேக் ஏரியா அப்படின்னு சொல்லலாம். இந்த வத்பா ஏரியாவை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிற வேண்டிய ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னோம்னா, இந்த சால்ட் வந்து எப்படி உருவானது, இது வந்து இயற்கையா இல்லை செயற்கையா அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா. இது ஆக்சுவலாக இது வந்து ஒரு செயற்கையாக உருவாக்கப்பட்டது தான். எப்படி அப்படின்னு சொன்னோம்னா, செயற்கையாக தண்ணியை இந்த பாலைவன பகுதிகளுக்கு நம்ம பைப் மூலமாக செலுத்திய போது, இந்த பன்னிகள் பல ஆண்டு ஸ்டாக்னண்டாக அப்படியே தேங்கி நிற்கும்போது, இந்த மணல் பாறைகளுக்கு கீழே இருக்கக்கூடிய, அதாவது இந்த பாலைவனத்திற்கு அடியே பண்டைய காலத்திலே தேங்கி இருக்கக்கூடிய சால்ட்டுகள்னால் அது அப்படியே இந்த தண்ணியோட சேர்ந்து பல ஆண்டுகள் சேர்ந்து உருவானது தான் இந்த சால்ட் லேக்கு. ஆக்சுவலாக தண்ணி அங்கே தேங்கி நிற்கவும், அடியில் ஏற்கனவே இருக்கக்கூடிய உப்பு பாறைகள்லாம் சேர்ந்து கலந்து இந்த உப்பு பாறைகள் வந்து ஒரு கிறிஸ்டல் மாதிரி அப்படியே முளைச்சி முளைச்சி அப்படியே வந்து படிஞ்சிருக்குது. இதன் மூலமாக இன்னும் தண்ணி அது மேலே விட்டு விட்டுகிட்டே இருக்கிறாங்க. அதன் மூலமாக இது வந்து இந்த உப்புகளெல்லாம் அப்படியே உறைஞ்சி பிரமிப்பாக ஒரு கிறிஸ்டல் ஷேப்பில் இருக்குது. இதை பார்க்குறதுக்கு எங்கேயோ பனிப்பாறையில் நம்ம நடந்து போகிற மாதிரியும், தூரத்தில் எங்கேயோ பனிப்பிரதேசத்துக்கு வந்த மாதிரியும் ஒரு பிரமிப்பான ஒரு சூழல். பக்கத்திலேயே இதுக்கு இந்த பாலைவன பகுதியும் சேர்ந்து இருக்கிறதுனால இதை பார்க்குறதுக்கு ரொம்ப பிரமிப்பாக இருக்குது. நம்ம ஒரு உயரமான ஒரு பாலைவன மேட்லேருந்து நம்ம பார்க்குறோம். பார்க்கும்போது இந்த பாலைவனத்தோட ஒரு ஃபுல் வியூ நம்மளுக்கு தெரியுது. அதாவது அந்த லேக்கோட ஃபுல் வியூ நம்ம பார்க்க முடியும். அந்த லேக்கோட கரைகளில் பார்த்தோம்னா உப்பு படிவங்கள் அப்படியே வெண்மையாக படிஞ்சிருக்குதை நம்ம பார்க்க முடியும். இது மட்டும் இல்லாமல் இது வந்து கொஞ்சம் சிதைந்த பகுதியாக நம்ம காணப்படுது. இதே மாதிரியான நிறையா, அதாவது இன்னொரு லேக்கும் இங்கே இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கு நம்ம இப்போ பார்க்கல. அது பார்க்கும்போது இன்னும் பிரமிப்பாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் டைம் அந்த இடத்துக்கு நான் கண்டிப்பாக விசிட் பண்ணி அங்கே ஒரு விளாக் போடலான் இருக்கேன். இதை பார்க்குறதுக்கு ஒரு வண்டர்ஃபுல்லான ஏரியா, என்ஜாய் பண்ணுங்கள். இந்த இடத்துக்கு வரணும்னு சொன்னோம்னாக்கா, நம்மகிட்ட ஃபோர் வீல் டிரைவ் இருந்துச்சுன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா கொஞ்சம் ஆஃப் ரோடை கடந்து நம்ம வர வேண்டிய சூழ்நிலைகள் இருக்குது. இந்த இடத்துக்கு வரணும்னா ஒரு ஃபோர் வீல் டிரைவு நல்லது. அதே சமயத்தில் இங்கே வரும்போது இந்த இடத்த கொஞ்சம் சுத்தமாக வச்சுக்கிறது நம்மளுடைய கடமையாக இருக்குது. ஏன்னா நிறைய பேர் இந்த இடத்த விசிட் பண்ணுறாங்க, நிறையா பேர் கேம்ப் பண்ணுறாங்க. அப்படி வரும்போது இந்த இடத்த க்ளீன் பண்ணிவிட்டு போகிறது நல்லது. ஏன்னா இயற்கையை வந்து நம்ம வந்து பாதுகாக்க வேண்டியது ரொம்ப கடமையாக இருக்குது. அதனால் சுத்தமாக வச்சுட்டு நம்ம வந்து கேம்ப் அடித்தோம்னு சொன்னோன்னா சுத்தம் செய்துட்டு போகிறது நம்மளுடைய கடமை. இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவை நீங்கள் பார்க்கணும்னு சொன்னோன்னா, நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பை பாய்.